புதுயுகம் நேர்களுக்கு வணக்கம் இது பரிகார பலன்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் மூலமா நிறைய பரிகாரங்களையும் அதனால் கிடைக்கூடிய பலன்கள் பற்றியும் பார்த்துட்டு வரும் இன்னைக்கு நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்க நிகழ்ச்சியில் இணைகிறார் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் ஓம் தத் பொருடாயே வக்கரதுண்டாய்மகி தன்னோ தந்தி தந்திதயான் ஓம் ஆதித்ய சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப் நமக உலகெங்கு வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களே ராஜயோகம் டாக்டர் கே ஏ ராமவர்கள்கிட்ட உங்கள் ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் சார் இப்போ வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த கேது பயிற்சி நடந்து முடிஞ்சிச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா மழைக்காலம் இனி வரக்கூடிய காலத்தில் மழை அளவு எப்படி இருக்கும் அதிகமாக இருக்குமா இல்லை பொய்த்து போகுமா இந்த மாதிரி மக்கள் மத்தியில் நிறையா கேள்விகள் இருக்குது குறிப்பாக விவசாயிகள் மத்தியில் வந்து இந்த கேள்வி அதிகமாகவே இருக்குது உங்களுடைய பதில் கடந்த காலங்களில் நிறைய கஷ்டங்களை கொடுத்த இந்த பஞ்சபூதங்கள் வந்து இப்போ வரக்கூடிய இந்த காலங்களில் வந்து கண்டிப்பாக விவசாயிகளுக்கு முழுமையான நன்மை கிடைக்கக்கூடிய அளவில் தான் மழை இருக்கும் அதே மாதிரி மழை வந்து அளவான மழையா இல்லை அளவுக்கு அதிகமான மழையா அப்படின்னு பார்த்திங்கன்னா மழை அளவுக்கு அதிகமாக இருந்துகிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் பாதிப்பு சேதாரம்ங்கிறது கம்மியாக தான் இருந்துகிட்டு இருக்கும் பயப்பட வேண்டியது ஒரு சில பேர் நினைக்கிற மாதிரி அதிக வெள்ள சேதம் வந்துடுமோ அல்லது வந்து ரொம்ப சென்னையில் வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுமோ இல்லை மற்ற இடங்களில் நிறைய பாதிப்பு ஏற்படுமோன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து பாதிப்புங்கிறது இருக்க தான் செய்யும் எப்போவுமே வந்து மழை பெய்யறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யணும் பேயணும் எல்லோருமே எதிர்பார்க்குறோம் ஆனால் மழை பேய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒற்றுமையாக மழை பெய்யல பொழுது மழை பெய்யணும் பெய்யணுங்கிறது எல்லாருமே ஒற்றுமையை எதிர்பார்க்குறோம் மழை பெய்யும்போது அந்த ஒற்றுமையில் வந்து நிறைய பேர் என்னுவாங்க இந்த நேரத்தில் மழை வந்துருச்சு கொஞ்சம் லேட்டாகி பேஞ்சிருக்கலாம் நான் வீட்டுக்கு போயிருப்பேன் அல்ல தோட்டத்துக்கு போயிருப்பேன் நான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கிறேன் ஊருக்கு போய் சேர்ந்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வேறு விதமான எண்ணங்கள் வந்துகிட்ருக்கும் மாதிரி இந்த மழை பொழுது என்னதான் பஞ்சபூதங்கள் வந்து நன்மை கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட ஒரு சில மனசாளுக்கு வந்து அது எதிர்மறையாக இருக்கத்தான் செய்யும் அந்த எதிர்மறை அப்படிங்கிறது வந்து ஏகப்பட்ட சேதம் அப்படிங்கிற மாதிரியோ ஏகப்பட்ட பாதிப்பு அப்படிங்கிற மாதிரியோ இந்த வருஷம் இருக்காது பட வேண்டிய கஷ்டங்களை பட்டு முடிச்சுட்டோம் திருந்த வேண்டிய சில விஷயங்களை நம்ம திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் வருண அதாவது பஞ்சபூதங்கள்ல வருண பகவானுடைய நிலை வந்து நமக்கு இருந்துகிட்டு இருக்கு சார் அடுத்ததாக ஒரு கேள்வி அதாவது அமாவாசை வந்து மாத மாதம் வருது திதி கொடுக்கறதுங்கிறது நடக்குது மாதம் மாதம் கொடுக்கணுமா அப்படி கொடுக்கலைன்னா ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இதுக்கு உங்களுடைய பதில் பொதுவாக பெரியவங்களுக்கு திதி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஆனால் திதி கொடுக்கல அப்படின்னா வந்து உங்களுக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி பயமுத்துற மாதிரி எந்த சாஸ்திரம் சொல்லலை தயவுசெய்து யாரும் பயப்பட வேண்டாம் சாஸ்திரங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல முறையில் வாழணுங்கிற ஒரு ஆறுதல் கொடுக்கறதுக்காகத்தான் சின்ன வயசில் படிக்கலை அப்படின்னா சின்ன குழந்தை சாப்பிட்ல அப்படின்னா நீ சாப்பிட்லீனா படிக்கலினா சாமி கண்ணை தீர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க அதனால் திதி வந்து கொடுக்கணுங்கிற ஏன் சாத்திரம் சொல்லுது அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து எந்த நேரத்தில் யாரும் நமக்கு உதவுவாங்கன்னு தெரியாது அப்போ இந்த பெரியவங்களை செய்யக்கூடிய திதியை வந்து நீ சரியாக செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது மாதம் மாதம் கிடையாதுங்க திதிங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை தான் திதி தர்பணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆளு செய்யக்கூடியது வருஷத்துக்கு ஒரு முறை தான் நம்மளா தெரிஞ்சுக்கங்க மாதம் மாதம் இந்த வருஷத்துக்கு ஒரு முறை செய்ய வேண்டிய திதியை வந்து சரியாக செய்யக்கூடிய வழக்கத்தை நிறைய பேர் ஏற்படுத்திக்கிறோம் இன்னும் நிறைய பேருக்கு வந்து திதி செய்யணும் தர்ப்பணம் கொடுக்கணுங்கிற ஆசையை அது முயற்சியெல்லாம் இருந்தால் கூட செய்ய முடியாத தர்ப்பணம் கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க பயப்பட வேண்டியதில்லை வருடம் ஒரு முறை அந்த திதிக்கு உண்டான அந்த அந்த திதி பண்ணக்கூடிய இந்த மந்திரம் தெரிஞ்சவங்க தனியாக இருந்துகிட்டு இருப்பாங்க அவங்களை அழைச்சி வந்து முறையான திதி கொடுக்கறது தான் சரியான ஒரு விதி அப்படி முடியாதவங்க வந்து சாதாரண வச்சு திதி கொடுக்குற ஒரு சூழல் ஏற்படுத்திக்கலாம் இந்த இரண்டுமே முடியாதவங்க மாதம் மாதம் வந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் வந்து இருபத்தி ஏழு நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அமாவாசை திதியில் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த பெரியவாளுக்கு பிடித்த பண்டம் அதாவது சாப்பாடு அது அவங்களுக்கு பிடிச்ச வடை இல்லை அவங்களுக்கு பிடிச்ச அப்பளம் அவருக்கு பிடிச்ச இனிப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயம் அவருக்கு அவருக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு பொதுவான சாப்பாடு ரசம் சாம்பார் தயிருங்கிற ஒரு வச்சுட்டு அது படையில் போட்டு தளவாழ இலைய படையில் போட்டு எவ்வளவுதான் மண் பாத்திரம் இருந்தாலும் எவ்வளவுதான் உலோகங்கள் இருந்தாலும் எவ்வளவுதான் தங்கம் வெள்ளி போன்ற உயர்தரமாக முக்கியமான அமைப்பு இருந்தால் கூட சாதாரண இந்த தளவாள் இலையில் வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரியான சாப்பாடு சாப்பாடு படைச்சி அதை மாடியில் கொண்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னா காகம் எடுத்து சாப்பிடும் மாடியில் வைக்கும்போது ஒரு அகல் விளக்கிலேயே ஒரு சொம்புலேயே தண்ணி வைக்கிறதும் சிறப்பாக இருந்துகிட்டு இதுதான் பொதுவான விதியாக இருந்துகிட்டு அதாவது வருட வருடம் முறையான வகையில் திதி கொடுக்க முடியாதவங்க பயப்பட வேண்டாம் திதி கொடுக்கறது நல்லது அப்படி திதி கொடுக்க முடியாதவங்க பயப்பட வேண்டாம் மாதா மாதம் அமாவாசை அன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் திதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் யாரோ ஒருவருக்கு அதை வயதான முதியோருக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலாம் இந்த மாதிரி வழக்கத்தை வச்சுக்கிட்டா போதும் இந்த மாதிரி திதி கொடுக்கறதுனால என்ன நன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பொதுவாகவே நமக்கு வந்து ஜாதகத்தில் யோகம் இருக்கலாம் அல்லது வாழ்க்கையில செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியம் கிடைக்க ஆரம்பிக்கலாம் அல்லது யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவோ தெரியாமலோ நீ மகராசனாக இருங்கன்னு சொல்லியிருக்கலாம் அந்த வாழ்த்துக்கள் எல்லாம் வந்து உங்களை சரியான நேரத்தில் காப்பாற்றா விட்டால் கூட சரியான திதியில் கொடுக்கக்கூடிய இந்த திதி வந்து உங்களுடைய விதியாக நேரத்தில் வந்து சரியாக காப்பாற்ற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு நீங்கள் இதெல்லாம் வந்து மறைமுகமான விஷயம்தான் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் வந்து சொல்லும் இல்லையா தர்மம் தலை ஒரு நிமிஷத்தில் என்ன எனக்கு உயிர்கே பாதிப்பு வந்திருக்கும் ஏதோ ஒரு ஆண்டவனை நம்ம காப்பாற்றிட்டாருன்னு சொல்லுவோம் நமக்கு தெரிஞ்ச ஆண்டவன் அப்படிங்கிறது ஒரு சில தெய்வந்தான் உங்களுக்கு ஆனால் தெரியாத சில தான தர்மங்கள் தெரியாத தெரியாத சில ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தெரியாத ஒரு சில வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த திதியில் கிடைக்குது அப்படிங்கிறது பொதுவான விஷயம் அதனால் ஒவ்வொரு திதிக்கும் இந்த திதி கொடுக்குறது கூட வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பெரியவங்க இறந்த திதியில் கொடுக்குறதா அந்த திதி அப்படிங்கிற தர்ப்பணம் வந்து எப்போ கொடுக்குறது திதி திதியை கணக்கு வச்சு கொடுக்குறதா அவர் இறந்த தேதியை வச்சு கொடுக்குறதா அவர் இறந்த நட்சத்திரம் வச்சு நம்ம கொடுக்குறதாங்கிற கவ ஒரு குழப்பம் வந்துட்டுருக்கும் பொதுவாகவே ஒருவர் இறந்த தேதி அல்லது நட்சத்திரத்தை விட அவர் இறந்த அந்த திதி தான் முக்கியம் அந்த திதி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் தர்ப்பணம் செய்யறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் வருடம் ஒரு முறை மாதம் மாதம் வந்து அந்த திதி பார்க்க வேண்டியதில்லை மாதம் மாதம் அமாவாசை அன்னைக்கு கொஞ்சமாவது காகத்துக்கு சுத்தமாக சாப்பாடு வச்சுட்டு உப்பு பார்க்காம சாப்பாடு செஞ்சு நீங்கள் அந்த சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடக்கூடிய விஷயத்தை வச்சுக்கோங்க

அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசைக்கும் சிறப்பு இருக்கிறது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆடி மாதம் தான் பஞ்சபூதங்களுடைய அந்த சுழற்சி முறைகள் பஞ்சபூதங்களுடைய அந்த அந்த வேதாந்த முறைகள் பஞ்சபூதங்களுடைய அந்த உண்மையான முறைகள் வந்து கொஞ்சமாவது மாறுபடும் இந்த பூமி சுழற்சி வேகம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த வேகத்தை விட தற்போது பூமியின் வேகம் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம காங்க முடியுது அந்த வகையில் வந்து இந்த அமாவாசை திதி வரக்கூடிய தை மாதம் வரக்கூடிய அமாவாசையிலிருந்து அடுத்த ஆறு மாதம் கழிச்சு இந்த ஆடி அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சபுதங்களுடைய வேகம் சுழற்சியெல்லாம் கொஞ்சம் மாறுபட்ட கோணத்தில் வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி நேரங்களில் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் வந்து இந்த மாதிரி திதி கொடுக்கறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு பொதுவாகவே மாதா மாதம் அமாவாசை வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா கடல் அலையினுடைய சீற்றம் வந்து கம்மியாகும் அதே மாதிரி பௌர்ணமி நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா கடல் அலைகளை சீற்றம் வந்து கொஞ்சம் மாறுபட்டு வந்துட்டு இருக்கும் அல்லது வேகமாக வந்துட்டு கடல் அலை வந்து எம்பி எழுந்து வரக்கூடிய அளவுக்கு விதம் மாறுபட்டு வந்துட்டு இருக்கும் இதே மாதிரி இது மாசம் மாதம் நடக்கக்கூடிய விஷயம் மட்டும் இல்லை இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு ஆடி அமாவாசைக்கு எல்லோருமே முறையான திதி கொடுக்கக்கூடிய வழக்கத்தை வச்சிருக்கோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்களுக்கு ஆடி அழச்சி வச்சுக்கிட்டு வரும்னு சொல்கிற மாதிரி அந்த ஆடி மாதம் கொடுக்கக்கூடிய அந்த அமாவாசை திதி வந்து அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்களுக்கு நூற்றி எண்பது நாட்களுக்கு இந்த வருண பகவானுடைய கருணையை அழைச்சி வந்துட்டு இருக்கும் இந்த பஞ்சபூதத்தில் நாமெல்லாம் வந்து நான் நல்ல முறையில் வாழணும் அப்படின்னா நீர் ஆகாரம் ரொம்ப முக்கியமாக இருந்துட்டு இருக்குது நீர் ஆதாரம் தான் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருந்துகிட்டு இருக்குது மற்ற எல்லாத்த விட இந்த நீர் முக்கியமாக இருக்குது இல்லையா அதனால் அந்த பஞ்சபூதங்கள் அஞ்சல வந்து வருண பகவானுடைய கருணையை அழைத்து வரக்கூடிய அமைப்பு இந்த அமாவாசை எது ஆடி அமாவாசை திதிக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அதனால் ஆடி அமாவாசை என்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா திதி கொடுக்குறவங்க கண்டிப்பாக திதி கொடுக்கணும் திதி கொடுக்க முடியாதவங்க திதி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கலந்துட்டு ஓரளவு உதவி செய்யணும் அல்லது உங்களுடைய வீட்டிலேயாவது பெரியவங்களுக்கு உங்களால் இயன்ற அளவுக்கு வந்து சாப்பாடு படைத்து அந்த திதி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஓரளவு செய்யணும் அல்லது நீர்நிலைகளை வந்து நம்ம வந்து வருண பகவான வணங்கி கும்பிடக்கூடிய ஒரு திதியாக தான் ஆடி அமாவாசை திதி இருக்குது அதனால் ஆடி அமாவாசை திதிக்கு இந்த மாதிரி அற்புதம் வந்துகிட்டு இருக்குது மாதிரி தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தை அமாவாசைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வெயில் காலம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் இந்த வெயில் காலத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கோடமலைன்னு சொல்லுவாங்க அந்த கோடமலை அப்படிங்கிறது வந்து சரியான நேரத்தில் பேஞ்சது அப்படின்னா எவ்வளவுதான் வறட்சி இருந்தாலும் அந்த வறட்சியிலும் நாம் வந்து கொஞ்சமாவது மகிழ்ச்சியை காண முடியும் தொடர்ந்து ஆறு மாதத்துக்கு மழை பெய்யாமல் இருந்தால் விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பாதிப்பு வந்துட்டு இருக்கும் அந்த பாதிப்பு அந்த மாதிரி பஞ்சம் நிகழாமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த தைய அமாவாசையில் இந்த மாதிரி தெதிகள் கொடுக்கக்கூடிய வழக்கத்தை வச்சுட்டுருக்குறோம் இது பெரியவங்களுக்கு மட்டுமில்லை பெரியவங்க என்று சொல்லக்கூடிய நமக்கு மேலே இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளுக்கும் சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா நான் சாமியில் நம்ப மாட்டேன் ஜாதத்தை நம்ப மாட்டேன் சாஸ்திரத்தை நம்ப மாட்டேன் நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குது அதை நம்புறேன் அப்படின்னா அந்த சக்தி தான் இறைவன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமாவாசை திதிகளுக்கு அதிகமாக இருந்துகிட்டு சரி இப்போ இந்த ராமேஸ்வரம் காசி இந்த ரெண்டு கோவிலும் பேரும் ஒன்னா அடிப்படும் பார்த்தீங்கன்னா என்னன்னா இங்கிருந்து மண் எடுத்துகிட்டு போனோம் அங்கிருந்து தீர்த்தை எடுத்துட்டு வந்து இங்கே கரைக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த முறை எப்படி அந்த ரெண்டு கோவில் கம்பல்சரி போய் தான் ஆகணுமா கண்டிப்பாக மனுசாலா பிறந்த யாராக இருந்தாலும் தன்னுடைய வாழ்நாளில் காசி அப்படிங்கிற யாத்திரைக்கு போயிட்டு வர்றது மிக மிக சிறப்பு மிக மிக உன்னதம் இது இந்த வயசில் புரியாது சின்ன வயசில் உள்ளவங்களுக்கு புரியாதுங்க தன்னுடைய வாழ்க்கையில் வந்து அதாவது இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய அந்த திருமண வாழ்க்கையை வாழ்ந்து அதாவது தன்னுடைய மக்களை பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு வந்து அரும்பெரும்பு அவங்களை வளர்த்தி அவங்க மேலே வந்ததுக்கப்புறம் இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம வசதி வேணும்னு நினைப்போம் வசதி கொடுக்கும் பணம் வேணும்னு நினைப்போம் பணம் கிடைக்கும் கார் வேணும்னு நினைப்போம் காரு கொடுக்கும் சமுதாயத்தில் பிரபலியம் வேணும்னு நினைப்போம் பிரபலியம் கொடுக்கும் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வாழ்க்கை தான் எங்கள் விஷயத்தை புரியும் பொழுது தான் இந்த காசு யாத்தினுடைய உண்மையான விஷயத்தை ஒவ்வொருவரும் புரிஞ்சிக்க முடியும் அந்த மாதிரி புரியக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் முழுமையாக புரிய முடியாது முழுமையாக புரியணும் அப்படின்னா இந்த ஜென்மம் பத்தாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கக்கூடிய அந்த காசி யாத்திரை அதாவது தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையான காசி யாத்திரை உலகத்திலேயே மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலமாகவும் உலகத்திலேயே மிகப்பெரிய பரிகார ஸ்தலமாகவும் உலகத்திலே புண்ணிய ஸ்தலமும் பரிகார ஸ்தலமும் சேர்ந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் உலகத்திலேயே இடுகாடு என்று சொல்லக்கூடிய இடுகாடு சாஸ்திரம் அடங்கிய ஒரு ஸ்தலமாகவும் உலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா சுடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாடு சாஸ்திரம் அடங்கிய ஒரு ஸ்தலமாகவும் அதே சமயத்தில் மனிதனை மனிதனே தின்னக்கூடிய மாமிஷம் தின்னக்கூடிய ஒரு அருண் ஸ்தலமாகவும் இருக்கக்கூடிய அந்த காசி ஸ்தலத்துக்கு எந்த மனசாலாக இருந்தாலும் ஒரு முறை வந்து போயிட்டு வர்றது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது எந்த வயசில் போகணும் அப்படிங்கிறதுக்கு தனியப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் வந்து விரிவாக விளக்கம் சொல்லலாம் அந்த மாதிரி காசி ஸ்தலத்துக்கு போகணும் அதே மாதிரி வந்து ராமேஸ்வரம் கண்டிப்பாக ராமேஸ்வரம் அப்படிங்குற வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த பஞ்சபூதங்கள் மட்டுமல்ல பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்யணும்னு கிடையாதுங்க தெரியாமையே வந்து நல்ல விஷயங்களில் காலெடுத்து வைக்கக்கூடிய தகுதியை அதிகமாக கொடுக்கக்கூடிய ராமேஸ்வரம் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாப புண்ணியங்களை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு இடமும் வந்து இந்த ராமேஸ்வரம் வந்துகிட்ருக்குதுங்க அந்த ராமேஸ்வரத்துக்கு கூட சாதாரணமாக தண்ணியில் வந்து முக்கள் போடுறோம் அப்படிங்கிறத விட தண்ணியில் வந்து மூழ்கி எழுந்தோம் அப்படின்னா நமக்கு எதாவது தோசம் போகுது அப்படிங்கிறத விட தலை மூழ்கி குளிக்கிற இடங்கிற அந்த ராமேஸ்வரத்தில் வந்து சூரியனை பார்த்து நீங்கள் ஒரு ஒன்பது முக்கள் போட்டோ அல்லது மூணு முக்கள் போட்டு எடுத்து குளிச்சு குளிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கான தோஷம் மட்டும் உங்களுக்கு யாராவது தோஷம் சம்மந்தப்பட்ட திஷ்டி சம்மந்தப்பட்ட வகையில் பாதிப்பு இருந்தது அப்படின்னா அந்த பாதிப்பிலிருந்து உங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய சக்தியை இந்த ராமேஸ்வர திருத்தலம் கொடுத்துருதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பெரியவங்க செய்த பாவம் மட்டுமல்ல அதாவது நீங்கள் செய்த பாவம் மட்டுமல்ல உங்களுடைய பெரியவாள் வாழ்ந்த காலத்தில் அவங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த ஒரு சில பாவங்களும் வந்து நீக்கப்படுகிற ஒரு விஷயம் வந்து ராமேஸ்வர தலத்தில் இருந்துகிட்டு இருக்குது அதனால் ராமேஸ்வர தலத்துக்கு போயிட்டு வரது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராமப்புறங்களில் புதிதாக ஒரு கோயில் கட்டினாலோ அல்லது வந்து இருக்கிற கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணாலோ அந்த பண்ணக்கூடிய அந்த விக்கிரகத்துக்கு வந்து ராமேஸ்வரத்துலேருந்து தீர்த்தம் எடுத்து வரக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து வச்சிருப்பாங்க ஏன் ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு சுப தண்ணி கொண்டு வந்தால் தீர்த்தம் ஊத்தணுமா அந்த தீர்த்தத்துக்கு அவ்வளோ மகிமையானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கருங்கல்ல தெரிஞ்சோ தெரியாமலோ விண்ணப்படாமல் இருக்கிறதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது ஒரு தோஷம் இருந்ததுனாலோ தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த சிற்பியினுடைய கை வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தில் விண்ணம் பட்டிருந்ததுனாலோ இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் வந்து விலக்கி வைக்கக்கூடிய தகுதி இந்த ராமேஸ்வர தீர்த்தத்துக்கு வந்துட்டு இருக்குது ராமேஸ்வரம் மட்டுமில்ல ராமேஸ்வர தீர்த்தம் கொடுமுடி தீர்த்தம் அதே மாதிரி வந்து திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கொம்புன்னு சொல்லக்கூடிய அந்த தீர்த்தம் மூன்று நதிகள் சேரக்கூடிய இடங்களில் ஸ்தலங்களில் அந்த மாதிரியான நதிக்கரையில் இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு அவ்வளவு பெரிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அதாவது காற்றாற்று வெள்ளமாக சுற்றித் திரிகின்ற அந்த தண்ணீர் வருணபவனுடைய வாய்ப்பாக இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை வந்து ஒரு சிறு சொம்புக்குள்ளே சிறு கலசத்துக்குள்ளே அடைச்சி வச்சு அது மேலே ஒரு தேங்காயை வச்சு நம்ம உச்சந்தலையில் வச்சு நம்ம பாத நடந்து வரும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இவ்வளவு விஷயங்களை வந்து உங்களுக்கு புரிய வைக்கும் நம்ம நிறைய பேர் பாத போகும் போகும்பொழுது அதாவது சிவமயமான மந்திரத்தையோ முருகர் மந்திரத்தையோ அல்லது சம்பந்தப்பட்ட கோவில் கும்பாபிஷேகம் மந்திரத்தையோ சொல்கிறதில்ல பாத போகும்போது சொல்ல வேண்டிய மந்திரத்தை விட்டுட்டு அதே பாதயாத்திரை யாத்திரை போகும்போது பக்கத்து வீட்டு கதைகளை பேசிட்டு போகிறதுனால உங்களுக்கும் சில விஷயங்கள் புரியாமல் வந்துட்டு இருக்கலாம் கண்டிப்பாக கிரிவலமாக இருந்தாலும் பாத யாத்திரையாக இருந்தாலும் நீங்கள் வந்து அடிமேல் அடி எடுத்து வைக்கக்கூடிய அடி பிரதட்சணமாக இருந்தாலும் உங்களுடைய விஷயங்களை நினச்சி நீங்கள் வந்து பாருங்க கண்டிப்பாக சில பேர் சொல்லுவாங்க இல்லையா கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு வருஷம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன் அஞ்சு வருஷம் விளக்கு போட்டுவிட்டுருக்கேன் பத்து வருஷமா நீங்கள் சொல்கிற அன்னதானம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிம்பாங்க ஒன்றுமே வேண்டியதில்லை அதாவது உண்மையான பிரார்த்தனையோடு போய் பாருங்கள் சில பேர் சொல்லுவாங்க பாருங்க இந்த கோயிலுக்கு போகணுங்க ஏழு நாள் நல்லா நடந்தது அப்படிம்பாங்க ஏழு நாள் நல்லா நடந்தது அப்படிங்கிறது வந்து இது ஒன்று நீதி நீதிமன்ற விதி கிடையாதுங்க உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விதி அப்படிங்கிறத விட அந்த பிரார்த்தனை போது நீங்கள் எந்த மாதிரியான கதியில் இருந்துட்டு இருக்கீங்களோ அந்த கதியிலிருந்து விலக்கி வச்சு மிகப்பெரிய நீதி கிடைக்குது அப்படிங்கிறத நிலையான உண்மையாக இருந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி ராமேஸ்வரத்தில் இருந்து கொடுமுடியில் இருந்து அதே மாதிரி திருச்சியில் வந்து முக்கம்பூல் இருந்து வெள்ளிகிரி மலையில் இருந்து இந்த மாதிரி இடத்துல இருந்து கொண்டு வரக்கூடிய இந்த நீர் அந்த சுத்தமான அந்த தீர்த்தம் வந்து உங்களுடைய வீட்டிலேயோ அல்லது கும்பாபிஷேக கலசத்துக்கு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தது அப்படின்னா எவ்வளவு விஷயங்களை குறிப்பாக அந்த கிராமத்துக்கு அடுத்து வரக்கூடிய பன்னிரெண்டு வருஷங்களுக்கு ஏதாவது பெரிய நோய் நொடிகளோ அல்லது வெள்ள ஆபத்துகளோ அல்லது நீர் நெருப்பு சம்பந்தப்பட்ட ஆபத்துகளோ இருந்ததுன்னு வைங்களேன் அந்த மாதிரியான விபத்துகளையும் ஆபத்துகளையும் தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பு இந்த ராமேஸ்வரத்திலிருந்து கொண்டு வரப்படுகிற ஒரு சொம்பு தண்ணீருக்கு அதாவது தண்ணீர் அதாவதுங்க ஒரு சொம்பு தீர்த்தத்துக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தீர்க்கமாகவே சொல்ல முடியும் நேர்களை பரிகார பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள்கிட்ட உங்க ஜாதகத்தில் யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான வந்து டபுள் செவன் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் தொடர்ந்து பேசலாம் சரி இப்போ இந்த திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போது சொல்கிறாங்க கிரிவலம் போயிட்டு சாமியை பார்த்துட்டு வர்றது நல்லதுன்னு சில பேர் சொல்கிறாங்க இல்லை சாமியை பார்க்காம வரணுங்கிறாங்க அப்படி வந்தால் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா இது எது சரியான முறை அப்படின்னு சொல்லி சாமியை பார்க்கறதுக்கு எந்த தடையும் கிடையாதுங்க திருவண்ணாமலை போனால் கிரிவலம் போகிறது நல்லது உகந்தது அப்படிங்கிற விஷயத்தை ஆகம சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு பொதுவாக விஞ்ஞான ரீதியாக அங்கே மூலிகை காற்று மருத்துவ மூலிகை காற்று இருக்கிறதுனால அந்த மூலிகை காற்றுப்பட்டு நம்மளுடைய உடம்புக்கு வந்து நல்ல சக்தி கிடைக்குது அப்படிங்கிறது நல்ல பிராணவாயு கிடைக்குது அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம் நம்ம பேசியிருந்தால் கூட உள்ளார்ந்த விஷயம் உனக்கும் எனக்கும் தெரியாத ஒரு மெஞ்ஞானம் அந்த திருவண்ணாமலையில் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கறத உண்மையான ஒரு உண்மையா இருந்துட்டு இருக்குது அதனால அந்த உண்மைக்கு வந்து அதாவது இந்த உலகத்தில் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தத்துவத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு திருவண்ணாமலைக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது சிவ மயம் நிறைந்த அந்த திருவண்ணாமலையில் வந்து கண்டிப்பாக கிரிவலம் போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கலாம் கிரிவலம் போகும்பொழுது குறைஞ்சது அதாவது சின்ன சின்ன அந்த லிங்கம் இருக்கும் இல்லையா அந்த லிங்கங்கள் ஒன்பது லிங்கம் வந்துட்டு இருக்கும் ஈசானிய லிங்கம் சிவலிங்கம் தனலிங்கம் ஒன்பது லிங்கம் வந்துட்டு பண்ணிட்டுருக்கோம் அந்த ஒன்பது லிங்கத்துக்கும் கற்பூரம் மேரி நமஸ்காரம் பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும் அதற்கடுத்து வந்து இடுக்கு பிள்ளையார்னு ஒரு ஒரு கோயில் இருக்கும் அந்த இடுக்கு பிள்ளையாரில் வந்து நீங்கள் வழிபாடு வச்சுக்கிட்டு அங்கே வந்து கற்பூரை மேத்தி வழி நமஸ்காரம் பண்ணுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதெல்லாம் வழியில் வந்து நிறைய சின்ன சின்ன தலங்கள் இருந்துகிட்டு இருக்கும் அங்கேயே கற்பூரை ஏற்ற முடிஞ்சால் ஏற்றலாம் ஆனால் முக்கியமாக இந்த ஒன்பது லிங்கங்களுக்கும் இந்த மாதிரி இந்த இடுக்கு பிள்ளையார்னு சொல்லக்கூடிய பிள்ளையாருக்கும் வந்து நீங்கள் கற்பூரை மேத்தி வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் பாத யாத்திரை போகும்போது பக்கத்து வீட்டு கதைகளை பேசாமல் போகிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி அந்த கிரிவலம் போகும்பொழுது கடைசியில் வந்து கிரிவலம் பொழுது கற்பூரை ஒரு நமஸ்காரம் சிறப்பாக இருக்கும் அதற்கடுத்து கண்டிப்பாக அதாவது அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணுவது மிக மிக சிறப்பாக இருக்கும் எந்த கோயிலையும் சாமியை பார்க்கக்கூடாது அதாவது நம்ம வந்து முன்னாடியே கிரிவலம் வந்ததுக்கப்புறம் கிரிவலம் முடிஞ்சதுக்கப்புறம் களை இருக்கும் இல்லையா அந்த நேரத்தில் சாமியை பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு தீர்க்கமாக பிரார்த்தனை வச்சுக்க முடியாது அப்போ ஆரம்பத்திலே சாமி பார்த்துக்கலாங்கிற எண்ணம் என்ன வச்சுக்கலாம் அதனால் நீங்கள் முடியாதவங்க முதல்ல வந்து சாமியை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கிரிவலத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம் கிரிவலத்துக்கு பயன்படுத்தின கற்பூரத்தை வந்து எக்காந்து கொண்டு வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது அடுத்த மாதம் வச்சுக்கலாங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது அப்போவே வந்து நீங்கள் வந்து அந்த அந்த கிரிவலத்துக்கு போன அந்த கற்பூரங்களை வந்து அந்த கிரிவலத்திலேயே முடிச்சிக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் ஒன்று கிரிவலம் போகும்பொழுதோ கிரிவலம் முடிஞ்சு வீட்டுக்கு வர வழியிலேயோ அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் வேறு வகையான பானங்கள் அதாவது மதுபானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பயன்படுத்தாமல் இருக்கிறதும் சிறப்பாக இருக்கும் திருவண்ணாமலைக்கு போனால் கிரிவலம் போயிட்டு சாமி பார்க்கக்கூடாதுங்கிற விதி அந்த மாதிரி கிடையாதுங்க அப்படி பார்த்தால் பழனிமலைக்கு மலைக்கு பாத யாத்திரை போனோம் அப்படின்னா பழனிமலை முருகப்பெருமான கண்டிப்பாக தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற விதி ஒரு வச்சிருக்காங்க இந்த பழனிமலை முருகப்பெருமான தரிசனம் பண்ணும்பொழுது ஆண்டி கோலத்தை விட அரச கோலத்தில் வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல வாழ்வு அரச வாழ்வு கிடைக்குது நினைச்சது நடக்குது நமக்கு வந்து செல்வ செழிப்பு இருக்குது இருக்கிற கடன் தீருது அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இருக்குது இருந்தாலும் அதே பழனிமலை முருகப்பெருமானை மிக பெரிய தத்துவத்தோடு நவ பாசனத்தோடு செய்யப்பட்ட அந்த பழனி முருக பெருமானம் வந்து நம்ம வந்து குளத்தில் பார்த்தாலும் அரச குளத்தில் பார்த்தாலும் அற்புதமான ஒரு அரச யோகத்தை கொடுக்கிறார் எப்போ அந்த பழனி மலைக்கு நீங்க பாத யாத்திரையா போகும் பொழுதோ அல்லது அதே பழனி மலை வந்து நீங்க கிரிவலம் வரும் பொழுதோ பழனி மலைக்கு கிரிவலம் வரதுக்கு அமாவாசை பௌர்ணமி கிடையாதுங்க நீங்கள் எந்த நேரத்தில் நினைச்சாலும் எந்த நாளில் நினச்சாலும் நீங்கள் போயிட்டு வரலாம் இன்னும் நீங்கள் பிறந்த நாளோ அல்லது பிறந்த நட்சத்திரமோ அல்லது பிறந்த ஒரு தேதியை வரக்கூடிய நாட்களில் வந்து பழனி மலை வந்து வளம் வரது சிறப்பாகந்துட்டுருக்கும் பழம் நீ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்தான் பழனி அப்படிங்கிறது மாதிரி வந்திருக்கு அந்த பழனி மலையில் வந்து நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்துக்கிறீங்களோ இப்போ சாதாரண களிமண் எடுத்து நீங்கள் எந்த மாதிரி உருவம் கூட பண்ணலாம் பிள்ளையார் பண்ணலாம் முருகர் பண்ணலாம் ஒரு மண் சட்டி செய்யலாம் விளையாட்டு பொம்மை செய்யலாம் நாச சுவர் மாதிரி ஒரு பொம்மை செய்யலாம் சின்ன ரேடியோ செய்யலாம் இந்த மாதிரி எது வேணாலும் செய்யலாம் சின்ன களிமண் ஒரு களிமண் எடுத்தோம்னா அதே மாதிரி பழனிமலை முருகனை வந்து நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கும்போது எந்த மாதிரி வேண்டுதல் வச்சுக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறக்கூடிய அமைப்பு பழனிமலைக்கே உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது என்ன பழனிமலைக்கு பாத யாத்திரை போறவங்க பழனிமலைக்கு வந்து கிரிவலம் போகிறவங்க பழனிமலை முருகர் கோயிலில் வந்து தரிசனம் வச்சுக்கிறவங்க அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு பழம் வந்து காணிக்கையாக கொடுக்குறது அதாவது வந்து அவங்களுக்கு வந்து பழம் வந்து உதவி செய்கிறனாலிருக்கும் கனி வகைகள் கனி வகைகள் தானம் செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மலைக்கு சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கிறது பழனிமலைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது இருக்கு பழனிமலை முருகப்பெருமான எந்த புலத்தில் பார்த்தாலும் நல்ல விதமான நன்மையர்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த பாத யாத்திரைக்கும் அதில் கிரிவலம் போகிறதுக்கும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் எந்த கோயிலுக்கு போனாலும் எங்கே பாத யாத்திரை வச்சுக்கிட்டாலும் எந்த கோயிலில் எந்த மலை கோயிலில் வந்து கிரிவலம் வச்சுக்கிட்டாலும் கண்டிப்பாக சாமியை பார்க்கலாம் சாமியை பார்க்கக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு சாஸ்திரமும் சொல்ல கிடையாது சாமியை பார்க்கும் பொழுது நீங்கள் உண்மையான பக்தியோடு உண்மையான புக்தியோடு உண்மையான ஒரு நன்மையோடு நீங்கள் வந்து வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் இருந்துகிட்ருக்கும் கிரிவலம் போனதுக்கப்புறம் சாமியை பார்க்கக்கூடாது ஒரு சில பேர் ஏன் நினச்சிக்கிறாங்க அப்படின்னா எந்த சாஸ்திரம் சொல்லலை ஏன் நினைக்கிறாங்க அப்படின்னா கிரிவலம் போனதுக்கப்புறம் களைப்பாக இருக்கும் இல்லையா ரொம்ப களைச்சு போனதுக்கப்புறம் நம்ம பார்க்கும் பார்க்கும்பொழுது நம்ம வந்து ஒரு முனைப்போடு முதன்மையாக முதன்மையாக பக்தியை கொடுக்க முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக சாமியை பார்க்கலாம் சாமியை பார்க்குறதுக்கு எந்த நேரமும் எந்த காலமும் கிடையாது தைரியமாக இருக்கலாம் சரி இப்போ இந்த சத்தியம் செய்கிறத வந்து நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம் சத்தியமாக அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதை நிறைய பேர் காப்பாற்றுறாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான் அப்படி சத்தியத்தை மீறிட்டாங்கன்னா அதனால ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு உங்களோட பதில் சாதாரணமாகவே நம்ம பேசும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க நான் சத்தியமா சொல்றேன் நம்பு அப்படிம்பாங்க அந்த மாதிரி சத்தியம் பண்ற நிறைய பேர் தான் சத்தியத்தை வந்து கடைபிடிக்கிறது இல்லை அப்படிங்கிற உண்மையை இந்த நேரத்தில் வந்து நான் வந்து மென்மையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால அதனால் தொட்டதுக்கெல்லாம் சத்தியம் பண்றது அப்படிங்கிற விட சத்தியம் பண்றது அப்படிங்கிற விட சத்தியத்தோடு வாழ்ந்து காட்டுறதா நல்லது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் நிறைய நிகழ்ச்சிகள் சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த வகையில் வந்து கோயில்ல வந்து சத்தியம் பண்றது அப்படிங்கிறது அளவுக்கு தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்குது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா அப்ப வந்து கோயில சத்தியம் பண்ணக்கூடாது அப்படின்னா கோயில்ல சத்தியம் பண்ணலாம் எந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் எனக்கு வர முன்கோபத்தை நான் தடுத்துக்கிறேன் நான் அடுத்தவங்களை வந்து பொறாமையை பார்த்துட்டு அந்த குணத்தை நான் வந்து தடுத்துக்கிறேன் என் குடும்பத்தில் வந்து ஒற்றுமை இல்லாமல் வந்துட்டு இருக்கிறேன் குடும்பத்து மேலே பாசம் இல்லாமல் இருக்கிறேன் அந்த குணத்தை நான் மாற்றிக்கிறேன் என்ன இனிமேல் இந்த தவறு செய்ய மாட்டேன் இனிமேல் இந்த இந்த விஷயத்தில் வந்து இறங்க மாட்டேன் இனிமேல் இந்த மாதிரி த அதர்ம காரியங்கள் ஈடுபட மாட்டேன் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை உங்களுடைய மனசெலவில் செஞ்சுக்கலாம் அது வந்து சாதாரண நீங்கள் கற்பூரத்தை கும்பிட்றீங்க இல்லையா கோயிலில் வந்து பூசாரியோ அல்லது அர்ஜகரோ அந்த அஜனத்தட்டு நீட்டும் போதோ அல்லது கற்போர் சத்தியத்தை காட்டும் பொழுது அந்த தொட்டு கும்புறோம் இல்லையா அதுவே ஒரு சத்தியம் தான் அந்த சத்தியத்தை கட்டுப்பட்டு வாழ்ந்தாலே போது இந்த உலகத்தில் பஞ்சபூதங்களை கூட ஜெயிக்கக்கூடிய வல்லமை கிடைக்குங்கிறது உண்மை ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுத்த பணத்தை இல்லைன்னு சொல்றதுக்காக வந்து அந்த சத்தியம் பண்ணுறது அவங்கள வச்சு அந்த சத்தியம் பண்ணுறது அல்லது வந்து அந்த குடும்பம் கெட்டு போகணும் அப்படிங்கிறக்காக சத்தியம் பண்ணுறது அல்லது அந்த குடும்பத்துக்கு செய்யக்கூடாத துரோக துரோகத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் துரோகமே செய்யல அப்படின்னு சத்தியம் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுதுன்னா இந்த மாதிரி சத்தியங்கள் வந்து உங்களை தான் பாதிக்கும் எந்த மனுஷாலுக்கு வந்து துரோகம் பண்ணி ஒரு சத்தியம் பண்றீங்களோ அந்த மனுஷாலுடைய காத்தோ அந்த மனுஷாலுடைய தண்ணீரோ அந்த மனுஷாலுடைய ஆகாரமோ நீங்கள் சாப்பிடக்கூடாதுங்கிறது பொதுவான விதி சத்தியத்தில் இருக்கக்கூடிய விதி அப்போ அவர் மூச்சு விட்டு சுவாசிக்கிற காத்து உங்களுக்கு வருது இல்லையா அப்போ அதை சத்தியம் பண்ணிவிட்டு அதை சுபாசிக்கும்போது கண்டிப்பாக அந்த பாதிப்பு உங்களுக்கு தான் இருக்கும் அதனால் கோயிலில் வந்து அடுத்தவங்களுக்காக என்னங்க சத்தியம் பண்ண வேண்டாம் உங்களுக்கான மனோ தர்மத்துக்காக உங்களுக்கான ஆன்மீக தர்மத்துக்காக உங்களுக்கான ஒரு பஞ்சபூத தத்துவத்திற்காக உங்களுக்கான உண்மையான ஒரு வாழ்க்கைக்காக உங்களுக்குள்ளே சத்தியம் பண்ணீங்க அந்த சத்தியம் தான் உங்களுக்கே தெரியாமல் ஒவ்வொரு கோயிலையும் கொடுக்கக்கூடிய அந்த கற்பூரத்தட்டில் வந்து ஒத்தி எடுக்கக்கூடிய அந்த நமஸ்காரம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து அதாவது மறக்காமல் அதே சமயத்தில் மறுப்பு சொல்லாமல் தெரிஞ்சுக்கணும் இப்போ சத்தியத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி இல்லைன்னா பிரச்சனைகள் வரும் அது சமாளிக்கணும் <laughs> கண்டிப்பாக <laughs> <laughs> நீ எதை விதைக்கிறாயோ அதுதான் உங்களுக்கு வரும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து வந்து ஒரு நல்லது சொன்னீங்கன்னா நல்லதுக்கு திரும்பி வரும் நாலு பேருக்கு நல்லது செஞ்சால் அந்த நல்லது உங்களுக்கு திரும்பி வரும் நாலு பேரதுக்கு கெட்டதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த கெட்டது உங்களுக்கு திரும்பி வந்தே தீருது காலம் களிகாலமாக இருக்கிறதுனால இந்த அதாவது இந்த ஜென்மத்திலேயே அடுத்த ஜென்மத்தில் நம்ம வந்து புழுவாக போகிறோம் எறும்பாக போகிறோங்கிறத ரெண்டாவதுங்க இந்த ஜென்மத்திலேயே அனுமதிக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து கண்டிப்பாக சத்தியம் தவறாமல் இருந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை தான் சத்திய சாஸ்திரமே சொல்லி வச்சுருக்கு சார் இந்த கோவில் குளங்களில் போய் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க கோவிலுக்கு போனால் குளங்களில் நீராடுறது அந்த வழக்கம் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய கோவில்ல குளங்கள்ல தண்ணீரே கிடையாது அப்படி இருந்தாலும் சரியான முறையில பராமரிக்கப்படுறது இல்லை இந்த நேரத்துல எப்படி பக்தர்கள் அதை பயன்படுத்தணும் நீங்க சொல்றீங்க அதுதான் இப்போ நம்ம கோயிலுக்கு போகும்போது வந்து அங்கே இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய ஆறு அல்லது ஏரி அல்லது குளத்தில் வந்து குளிக்கிறது நல்லதாக இருக்குது குறிப்பாக குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய கிணத்துல கேணியில் வந்து ஒரு குடம் தண்ணி எடுத்து நீங்கள் குளித்தாலே போதும் அது பெரிய பெரிய தோஷங்களை கூட நீக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துது தோஷத்தை நீக்கிறாது நீக்கக்கூடான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற வல்லமை இருக்குதுங்கிறது சாஸ்திரம் சொல்லியிருக்கு இப்போ வந்து நிறைய இடங்களில் வந்து ஆறு ஏரி குளமெல்லாம் வந்து வறண்டு போய் இருக்கிறதுனால அப்படி முடியாமல் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி தான் நிறைய குலதெய்வத்து கோயில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிணறு இருந்துகிட்ருக்கும் அந்த கிணத்துல வந்து ஒரு குடம் தண்ணீராவது எடுத்து நீங்கள் வந்து குளிச்சுக்கலாம் அல்லது குலதெய்வ கோயில் இருக்கக்கூடிய அந்த கிணத்துல வந்து கொஞ்சமாக தண்ணி இருந்தது அப்படின்னா அளவாக தண்ணி எடுத்து தீர்த்தமாக எல்லாம் தெளிச்சுக்கலாம் அது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த குலதெய்வ கோயிலுக்கு போறவங்க அல்லது நீண்ட புண்ணியஸ்தலங்களுக்கு போகிறவங்க வழியில் வந்து நமக்கு ஆறு ஏரி குளம் இல்லை அப்படின்னா வீட்டில் வந்து இப்போ நாளைக்கு வந்து ஆன்மீக பயணம் வச்சுக்கிறோம்னு வைங்களேன் இன்னைக்கு அதாவது முதல் நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பித்தளை சொம்பில் சொம்பு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பித்தளை சொம்பில் சொம்பு தண்ணி எடுத்து அதுக்குள்ளே ஒரு மூணு நாலஞ்சு வேப்பலையை வந்து ஒரு வேப்பில் உதிரி வேப்பலைய இருக்கும் அதை போட்டுட்டு அதுக்கு ஒரு மாயளை வச்சு வச்சிடலாம் ஒரு தேங்காய் வச்சு வச்சிடலாம் அடுத்த நாள் பயணம் போகும்பொழுது அந்த தண்ணீரை எடுத்து வந்து நீங்கள் குளிக்கலாம் உடம்பு குளிச்சுக்கலாம் அந்த தேங்காய் எடுத்து வந்து நீங்கள் சிதற போட்டுடலாம் போகிற வழியில் யாருக்காவது காணிக்க கூட கொடுத்துடலாம் ஆனால் அந்த தண்ணீரை வந்து நீங்கள் குளிக்கும்போது ஒரு ஆண்டா தண்ணியில் இந்த தண்ணி இந்த ஒரு உடம்பு தண்ணீர் அந்த ஒரு சொப்பு தண்ணீரை ஊற்றி நீங்கள் குளிச்சிட்டு நீங்களே போதும் அந்த குலதெய்வத்துக்கு போக வரைக்கும் குலதெய்வத்து கோயிலுக்கு போக வரைக்கும் எந்த ஒரு தீட்டும் உங்களை பிரிவுகள் அண்டாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னா ஆறு இல்லை ஏரி இல்லை ரெண்டும் இருந்தாலும் தண்ணி இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி வழிபாடுகளை வந்து நமக்கு சாஸ்திரம் கொடுத்து வச்சிருக்குது அதனால கண்டிப்பாக வந்து ஒரு குடம் தண்ணீர் உங்க வீட்டிலேயே வந்து பெத்தல சொம்பல ஒரு சொம்பு தண்ணி வச்சு அந்த தண்ணியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயணம் வச்சுக்கிறது சிறப்பாக வந்துட்டு இருக்கும் குலதெய்வத்து கோயிலுக்கு போனால் கூட அங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிராமப்புறத்தில் இருக்கிற குலதெய்வத்து கோயிலுக்கு தேங்காய் வந்து உடச்சதுக்கு அப்புறம் அந்த வரக்கூடிய ஒரு ஆற்றம்பர் நீ தண்ணி இருக்க முடியாது தேங்காய் தண்ணி அந்த தண்ணி கூட வந்து வேறு ஒரு சொம்பு தண்ணி நிற சொம்பு தண்ணியில் அந்த தண்ணி தேங்காய் தண்ணி ஊற்றி அதை தீர்த்தமாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருப்பாங்க ஏன்னா நாலு பேர் இருந்தால் தேங்காய் தண்ணி போதும் நாற்பது பேர் இருந்ததுனா ஒரு சம்பு தண்ணி கலந்து கொடுக்கணும் அப்படி கொடுப்பாங்க அந்த தீர்த்தத்துக்கும் அளவுக்கு அதிகமான ஒரு அமைப்பு ஒரு சிறப்பு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நிறைய பரிகாரங்களையும் அதனால கிடைக்கக்கூடிய பலன்களையும் நிறைய ஆன்மீக தகவலையும் கூடவே சொன்னீங்க எங்கள் தொலைக்காட்சியின் சார்பாக மிக்க நன்றி சார் நெஞ்சுக்கிணிய நேயர்களே சத்தியம் செய்யுகிற மனுசால் விட சத்தியத்தோடு வாழுகிற மனுஷால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அஞ்சு பஞ்சபூதங்களுக்கும் அதாவது ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா பஞ்சபூதங்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்துட்டுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் உங்க உங்கள் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்கிராலிங்கில் வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்